சரியா? சதவீதம் வட்டி ரெண்டுக்கு உண்டான ஒரே ஒரு டிஃபரன்ஸ் சொல்லுங்க பாப்போம், ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் அதை மட்டும் சொல்லுங்க. வெரி குட். காலத்தை சேர்த்திக்கணும் அவ்வளவுதான். எதுல வட்டியில எவ்வளவு காலத்துக்கு கால்குலேட் பண்றோம்? வட்டி 5%னாக்கா அது எவ்வளவு காலத்துக்கு? 1 வருஷம். சரியா? 6.5 ஆண்டு 6 மாசத்துக்கு தான் கொடுத்துருக்கேன். அப்ப எனக்கு 5% வட்டி 6.5 ஆண்டுக்கு எவ்வளவு கால்குலேட் பண்ணணும்? நிரஞ்சன் 2.5% தான் கால்குலேட் பண்ணணும். 1.5 ஆண்டுக்குன்னா 5% வட்டி 7.5%. அதை மட்டும் மனசுல வச்சுக்கணும். மற்றபடி என்னது எல்லாமே சதவீதம் தான், வட்டி வட்டி தான் சதவீதம். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னது, எவ்வளவு காலத்துக்கு கொடுக்குறோம் இதான் கேட்டேன். சக்தி சும்மா ஃபார்முலா சும்மா டூப ஃபார்முலாவே போடக்கூடாது. இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபார்முலாவே தேவையில்லை. 5 மாசம்னாக்கா நீங்க 5 12 டிவைட் பண்ணி 5 மாசம்னு வச்சுக்கோங்க. அதை அப்படி கேட்க மாட்டாங்க, 5 வச்சு கேட்க மாட்டான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 6 மாசம் அந்த மாதிரி கேட்பான், 6% கொடுத்துருப்பான். டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்கும், ஃப்ராக்ஷனில் வர மாதிரி உங்களுக்கு கொடுக்க மாட்டான். இப்போ 6% வட்டிங்க, நான் 5 மாசத்துக்கு எவ்வளோ வேணும் கேட்பாங்க. 6% வட்டி என்ன பண்ணணும், 12 டிவைட் பண்ணுங்க, ஒரு மாசத்துக்கு கிடைக்கும் எவ்வளவு, 6%. ஆமாவா? அரை. அப்போ 5 மாசத்துக்கு எவ்வளவு, 5.5 எவ்வளவு, 2.5% தான் கால்குலேட் பண்ணுங்க. புரியுதானு? 6% வட்டி நாம என்ன நடந்தோம், 1 வருஷத்துக்கு 1 வருஷத்துல எத்தனை மாசம் இருக்கு, 12 மாசம் இருக்கு. 5 மாசத்துக்கு 5 மாசம் தான் கொடுத்துருக்கேன். சரியா? அப்ப 12 டிவைட் பண்ணும்போது 1 மாசத்துக்கான வட்டி கிடைக்கும், 6% 1 மாசத்துக்கான வட்டி. 5 மாசத்துக்கு எவ்வளவு, 2%. சாதாரண விஷயம், கிராமத்தான் சாதாரண குழந்தை தனமா இருந்தா போதும். இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ற அந்த கான்செப்ட் தூக்கி எரிஞ்சிருங்க. சரியா? இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபார்முலா தேவையில்லை, அப்படியே ஃபார்முலாவே கேட்டாலும் உங்களால போட முடியும். ரெண்டுமே தான் பாக்குறோம். சரி, இந்த பர்சன்டேஜ்ல அடிப்படை தொகைன்னு சொல்லுவோம். அடிப்படை தொகைன்னா என்னது இங்கிலீஷ்ல, பேஸ் அமௌண்ட். பேஸ் அமௌண்ட்னா என்னது, எது மேல பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், எது மேல பர்சன்டேஜ். இந்த அடிப்படை தொகை பர்சன்டேஜ் எவ்வளவு, 100%. அடிப்படை தொகை தான் 100%, அதில் சம் பர்சன்டேஜ் இருக்கும். சரி, இந்த அடிப்படை தொகைக்கு இங்க என்ன பேர் வச்சிருக்காங்க, பிரின்சிபல். தமிழ்ல அசல் 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 வட்டி கொடுக்கணும்னு சொல்றாங்களா? இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க. சரியா? இங்க வந்துட்டு பர்சன்டேஜ் சொல்லுவாங்க, இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க, வந்து சதவீதம். அதே இது எங்க என்னன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, பர்சன்டேஜ் பர்சன்டேஜ். அதே வார்த்தை இங்க என்னன்னு சொல்லுவாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம், ரேட்டுன்னு கூட சொல்லுவாங்க, வட்டி வீதம். இதே தான் லாப நஷ்ட கணக்குக்கு, இதே தான் எங்கே கால்குலேட் பண்ண போகிறோம் அவ்வளோதான். அடுத்தது இங்கே சதவீத தொகை. அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் அதில் கண்டுபிடிச்சது. இங்கே என்னன்னு சொல்லுவாங்க, அதை இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வட்டி, வட்டினா பர்சன்டேஜ், அசல்ல கண்டுபிடிச்ச பர்சன்டேஜ். வட்டி வீதம்னா எத்தனை சதவீதம் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறது, ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இன்ட்ரெஸ்ட் இது நல்லா புரிஞ்சிருந்தீங்கன்னா தான் அடுத்தது நம்ம என்ன போகலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு டைரக்டாகவே பார்த்து ஆன்சர் போடுறோம், ஃபார்முலாவும் கற்றுக்கலாம். டைரக்ட் ஆன்சர் போட்டோம், டைரக்டாக போடுற அளவுக்கு தான் கேட்பாங்க உங்களுக்கு. மேக்ஸில் மாதிரி ஃபார்முலா அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. ரைட், அவ்வளோதான். இது மூணும் சேம், எதுக்கும் பர்சன்டேஜுக்கும் இன்ட்ரெஸ்டுக்குமான
கான்செப்டில் சேம். ஒன்றே ஒன்று ஆட் ஆகும், இங்கே வட்டி வீதம், அதான் முன்னாடி பார்த்துட்டோம். வட்டி வீதம் எவ்வளோ சார்? வட்டி வீதம் 5% என்று சொல்லிவிட்டால் எவ்வளோ காலத்துக்கு? 1 வருஷத்துக்கு அப்படின்னு அது மறைமுகமாக அதுக்குள்ளே உள்ள பொருந்திருக்கும். சதவீதம்னு சொல்லிட்டாங்கன்னா இங்கே காலத்தை குடிக்காது. ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு 10% கண்டுபிடிங்கனாக்கா 10% கண்டுபிடிக்க சொல்லியாச்சு, அவ்வளோதாங்க. காலங்களும் எதுவும் இருக்காது, காலத்தை பற்றி அங்கே பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரியா? இப்போ 10 லட்சரூபா 10 லேக், 10% கண்டுபிடினா 10 லேக்கில் 10% மட்டும் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ வரும்? 1 லேக். அவ்வளோதான். இங்க எதில்? சதவீதத்தில். அதே இன்ட்ரெஸ்ட்ல அதே 10 லேக்கு 10% இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டான். அப்போ காலத்தை கட்டாயம் குறிக்கணும். எவ்வளோ காலத்துக்குன்னு போய் பார்க்கணும். 2 வருஷம் அப்படின்னா எவ்வளவு? எவ்வளவு? 1 வருஷத்துக்கு 10%, 2 வருஷத்துக்கு எவ்வளவு? இன்னொரு 10%, டோட்டலாக 20% கண்டுபிடிக்கணும். 10ல் 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா என்னது? 10%. அப்போ 1 லேக்குங்கிறது 10%. 20% எவ்வளவு? 2 லேக்னு வரும். அவ்வளோதான் வித்தியாசம். எதுக்கு எதுக்கும்? பர்சன்டேஜும் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள ஒற்றுமைகள் வேற்றுமைகள் இருக்கும். ஒரே ஒரு வேற்றுமை என்னது? காலத்தை மனசில் வச்சுக்கணும். சரியா? ரைட்.